ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. இது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சே 1.5 weeks ஆகுது, பட் நான் போடாததுக்கு ரீசன் வந்து எங்கள் வீட்டில் டெத்து, எங்கள் மாமியார் டெத் ஆனதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் எல்லாருமே ஷாக்ல இருந்தோம், சோகத்தில் இருந்தோம். அதனால் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல, பட் அதே டைம் நான் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்ல மாட்டேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன். பட் இருந்தாலும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க. நேற்று நான் வந்து டி நகர் போயிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அங்கே பார்த்தா நோட்டீஸ் போர்டில் இது போட்டிருந்ததுங்க. நம்ம எங்கெல்லாம் பில்லிங் அந்த பில் பே பண்ணுவோம் பார்த்தீங்களா, கேஷ் பே பண்ணுவோம், புக்ஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே இந்த போஸ்ட் போட்டுருந்துச்சு. ஸோ நோட்டீஸ் போர்டில் பார்த்தேன். ஸோ எனக்கு இது கன்ஃபார்ம்ன்றது தெரிஞ்ச பெரிய தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து இது போடுறேன். ஸோ இன்னும் நம்மளோட பிரச்சார புக்கும் வரல, அது ப்ளஸ் வந்துடும் எப்படி 12th வந்துடும், அதில் கன்ஃபார்மாக வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட்லேயும் இது இல்லை, ஓகேங்களா. ஸோ இது கன்ஃபார்ம் தாங்க 100%. ஏன்னா நேற்று நான் பார்த்துட்டு வந்ததுனால தான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே வாங்க. ஆக்சுவலி ஆகஸ்ட்டில் நடக்க வேண்டியது, இது செப்டம்பரில் நடக்குதுங்க எக்ஸாம், ஓகேங்களா. பாருங்கள் இதில் இந்த டைம் டேபிள் சொல்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புனேன்னா, பிராத்மிக் எப்போவுமே மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து சண்டே தான் வைப்பாங்க. ஹையர் வந்து சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஷார்ட் ப்ரைமரி எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டிரபாஷாலாம் பார்த்திங்கன்னா சண்டே தான் நடக்கும். ஏன்னா அன்றைக்கி ரெண்டு பேப்பர் தான் இருக்குது, ராஷ்டிரபாஷாவும் மத்தியமால. ஸோ அன்றைக்கி மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று வைப்பாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிராத்மிக்லேருந்து பிரவீன் உத்தராரத்தோரி சாட்டர்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த இதில் கொஞ்சம் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம், வேறு எந்த சேஞ்சஸ் இல்லைங்க. ஸோ பாருங்கள் இப்போ பிராத்மிக் பாருங்கள், நான் வந்து ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கிலீஷ்லும் ஒரு ரெண்டு சேம் தான். ஸோ எது பார்த்தா உங்களுக்கு புரியும். பட் இப்போ ப்ரைவேட்டாக ரொம்ப பேர் போகிறனால அவங்களுக்கு மேபி ஹிந்தி தெரியாததுனால பேரண்ட்ஸ்க்காக வேணால் நான் இங்கிலீஷே சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. பாருங்கள் பிராத்மிக் பாருங்கள், 25th மூணு எக்ஸாம்ஸ் நடக்குது. பிராத்மிக், மத்தியமா டு ராஷ்டிரபாஷா, பிரவேஷிகா டு பிரவீன் உத்தரார்த், ஓகேங்களா. இந்த மூணு டேட்டுமே பாருங்கள், 25th இந்த மூணுமே நடக்குது. ஃபஸ்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா 10 to 12:30, ராஷ்டிரபாஷா வரையும் நம்மளுக்கு 12:30 இருக்கும். பிரவேஷிகாவில் இருந்து பிரவீன் உத்தரார்த் வரி 3 hours ஒரு பேப்பருக்கு. ஸோ 10 to 1:30, 1:00, ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்ச பேர் லஞ்ச் விட்டுருவாங்க, அதுக்கடுத்த சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி ரெண்டு மணிக்கு செகண்ட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மத்தியமா ராஷ்டிரபாஷா, பிரவேஷிகா, விஷாராத் பூர்வாத், விஷாராத் உத்தரார்த், பிரவீன் பூர்வார்த், பிரவீன் உத்தரார்த்துக்கு செகண்ட் பேப்பர் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது என்ன எத்தனை மணிக்குன்னா 2 to 4:30. இது மத்தியமா அண்ட் ராஷ்டிரபாஷாவுக்கு மட்டும்தாங்க. பிரவேஷிகாலேருந்து பிரவீன் உத்தரார்த்த வரை பார்த்திங்கன்னா 2:00 to 5:00, ஏன்னா ஒரு பேப்பருக்கு 3 hours, ஓகேங்களா. ஸோ இது தாங்க. 26th அன்றைக்கி செகண்டு பார்த்திங்கன்னா தேர்ட் பேப்பர் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா தேர்ட் பேப்பர் எந்தெந்த எக்ஸாமுக்கு வரோன்னா, பிரவேஷிக்கால இருந்து பிரவீன் உத்தராத்தோரி வரை வரும். அதில் பார்த்தீங்கன்னா அது எத்தனை மணிக்குன்னா 10 to 1 வந்து 3 hours, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இதை நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. ரெண்டாவது வந்து எனக்கு இப்போ பிராத்மிக்கில் இப்போ பரீட்சை எக்ஸாம் எழுத போகிறோம் பார்த்தீங்களா, அதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஆன்லைன் தான் தெரிஞ்சிச்சுங்க. இதை டைம் டேபிள் புரிஞ்சுதாங்க. 25th and 26th நம்ம செப்டம்பர் எக்ஸாம் எழுத போகிறோம். ஹையர் ஃப்ரம் லோயர் டு ஹையர், பிரவீன் பிராத்மிக் டு பிரவீன் வரை, ஓகேங்களா. இது கிளியராகச்சாங்க. ஸோ இதுலேருந்து யாருக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், கிளியராக சொல்லிவிட்டேன் எல்லாமே. இப்போ வாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸாம் ரொம்ப பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஆன்லைனாக ஆஃப்லைனாக. யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணாத காரணம் என்னென்னா, கன்ஃபார்மாக தெரியாத வரையும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேங்க. பட் இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, நம்ம இந்த பேஜ் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு. இதில் நம்ம பரீட்சை எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த பேஜில் தேர்ட் பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னா, த எக்ஸாம் மெட்டீரியல் வில் பி அப்லோடட் ஆன் 1 hour பிஃபோர் த எக்ஸாமினேஷன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஆன்லைன் தான் எக்ஸாம் தெரியுது, ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ ஆன்லைனாக ஆஃப்லைனாக கேட்டுட்டே இருந்தீங்களோ உங்களுக்கு கிளியராக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஆன்லைன் தான் எக்ஸாம், சரிங்களாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராகச்சா, 1 hour பிஃபோர் அவங்க அப்லோட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி தான் ஹிந்தி எக்ஸாமை எழுத போகிறோம். ஸோ இட் இஸ் ஆன்லைன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் நடக்க போதுன்னா அதுவும் ஆன்லைன் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன் சரியாகுமான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் ஆன்லைன் தான்ட்டு. பட் இருந்தாலும் கன்ஃபார்மாக எதுவுமே ஹிந்தி பிரச்சார சபா டிக்ளேர் பண்ணாமல் நம்ம சொல்லக்கூடாது, அப்படியே அக்கார்டிங் டு மீ தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆன்லைன் ஆன்லைன்ட்டு. பாருங்கள் இப்போ கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த மாதம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டும் ஆன்லைன் தாங்க. பட் இது வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணல இன்னும் வந்து, பட் ஆனால் பரீட்சை பண்ணிட்டாங்க. அது ஹையருக்கு பிராத்மிக் டு பிரவீன் வரி சொல்லலை, ஆனால் அதுவும் கிட்டத்தட்ட ஆன்லைன் தாங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியுது, சுச்சுவேஷன்ஸ் தெரியுது, எல்லாமே தெரியுது. அப்படின்ற டைமில் நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ
கிளியராக இருங்க. எல்லாருமே வந்து ஆன்லைன் தான் எழுத போகிறீங்க, ஸோ நல்லா ரெடி ஆகுங்க எக்ஸாமுக்கு. விஷ் ஆல் த பெஸ்ட். ஸோ இப்போ வந்து பரீட்சை எக்ஸாம் எழுதின பெரிய நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காது. அதுக்காக யாரெல்லாம் டைரெக்டாக போகிறீங்களோ போகிறது அவாய்ட் பண்ணலாம், பிகாஸ் நம்ம கொரியர்லேயே அனுப்பிடலாம். பட் அதுக்கு முன்னே நீங்கள் அந்த ஃபோட்டோவோ ஜெராக்ஸோ எடுத்து வச்சுங்க. ஏன்னா சப்போஸ் இன்கேஸ் போய் ரீச் ஆகலைன்னா நம்ம அப்படி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதோட அட்ரஸ் நான் ஷேர் பண்ணுறேன். யாருக்கு வந்து போகல, டைரெக்டாக இன்பர்சனாக நீங்கள் போய் ஹிந்தி பிரச்சார சபாக்கு கொடுக்கல, நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ பை போஸ்டல் அனுப்பலாம். ஏன்னா பரீட்சை வந்து கம்மி பசங்களாக தான் இங்கே இருப்பாங்க. மோஸ்ட்லி நாலா ரெண்டுத்துக்குமே தான் போயிட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி நான் யோசிச்சுட்ருக்கேன் பை போஸ்டல் அனுப்பலான்ட்டு. அதனால் மேபி என்ன மாதிரி நீங்களும் யோசிக்கலான்றதுனால தான் நான் இந்த விஷயமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி நான் போகிறதுல எனக்கு 13 ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ்ங்க, அதனால் அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் பசங்களை ரெடி பண்ணோம், அதனால் இந்த வாட்டி போகிறத நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு 13 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த 13 ஸ்டூடெண்ட்ஸும் பை போஸ்டல் அனுப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். அன்றைக்கி கொரியரோ போஸ்டோ இருக்கும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லக்கி. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கொரியர் யூஸ் பண்ணாதீங்க, இது யூஸ் பண்ணுங்கள், ஸ்பீட் போஸ்ட்டு. அதில் வந்து பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் போய் ஹிந்தி பிரச்சார சபா ரீச் ஆகிடும். அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேங்க, தெரியுதாங்க? அந்த அட்ரஸ் தான் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா, டி நகர், சென்னை 600017, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் ஹிந்தி பிரச்சார சபாக அட்ரஸ் தெரியாதோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க, ஓகேங்க? ஸோ படிங்க, படித்து எழுதுங்க, யாரும் காப்பி பண்ணி எழுதாதீங்க, புரோஜனமே இல்லை, வேஸ்ட்டு. அப்புறம் அடுத்த எக்ஸாம் போகிற டைம் நீங்கள் சஃபர் பண்ணுவீங்க, அது வேண்டவே வேண்டாம். நல்லா படிச்சதுங்க, அப்போ தான் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். தைரியமாக சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் நல்லா தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம், அதுக்காகவே நம்ம வந்து நல்லா படிக்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட், ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.